புத்தக திருவிழாவினை கொண்டாடும் விதமாக வடகோவை பகுதியில் உள்ள புரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் பாப் அப் நூலகத்தினை மாவட்ட ஆட்சியர் சமீரன் துவக்கி வைத்தார். கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2022 கோவையின் முதன்மையான நிகழ்வுகளில் ஒன்றாகும். கோவை புத்தக திருவிழாவிற்கு அதிக பார்வையாளர்களிடம் எடுத்துச் செல்ல கொடீஷியா மற்றும் யங் இந்தியன்ஸ் கோயம்புத்தூர் இணைந்து தி புரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் பாப் அப் நூலகம் அமைத்துள்ளனர். 300க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு புத்தகங்களை பார்த்து அமர்ந்து படிக்க சிறிது நேரம் செலவிடும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் புத்தகங்கள், புனைக்கதை, குறிப்பு புத்தகங்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பல்வேறு புத்தகங்கள் இங்குள்ளன. ஆம்னி புக்ஸ் மூலம் புத்தகங்கள் வசதி செய்யப்பட்டுள்ளன. பாப் அப் நூலகம், ரோட்டரி உறுப்பினர்களின் பேச்சு, ஸ்டோரி ஐலாண்டின் கதை சொல்லல் அமர்வு மற்றும் கோயம்புத்தூர் யங் இந்தியன் சேர்ந்த மசும் குழுவின் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பேச்சு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. மாலுக்கு வரும் அனைத்து பொதுமக்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். பாப் அப் நூலகத்தினை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தொடங்கி வைத்த பின் பேசிய அவர், குழந்தைகளை படிப்பதன் முக்கியத்துவத்தையும் அது நமக்கு தரும் செழுமையான அறிவையும் வலியுறுத்தினார். குழந்தைகளின் புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பது குறித்தும் பேசினார். இதுகுறித்து யங் இந்தியன்ஸ் கோயம்புத்தூர் தலைவர் ஸ்ரீகுமாரவேலு கூறுகையில், பாப் அப் கலாச்சாரம் பிரபலமாக உள்ளது. மேலும் கோவை புத்தக திருவிழா குறித்த விழிப்புணர்வை பரப்ப ஒரு நூலகம் பாப் அப் செய்வது நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். இது மக்களிடையே நல்ல விழிப்புணர்வாக அமைந்துள்ளது என்றார். 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட நியூ டைட்டில்ஸ், அதே போல் 300க்கு மேற்பட்ட புக் ஸ்டால்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு மாலையிலையும் மாலை நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், பேச்சு போட்டி போன்ற சிறப்பினங்கள் கொடிசியா வளாகத்தில் ஏற்பாடு செய்துள்ளது. இறுதியாக இன்றைய தினம் புரூக்ஃபீல்ட் மாலில் பாப் அப் லைப்ரரி என்ற ஒரு நூதனமான ஒரு கன்செப்டில் யங் இண்டியன்ஸ் வந்து இந்த இடம் அமைச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட புக்ஸ் வந்து ஓப்பன் ஒரு பாப் அப் லைப்ரரி மாடலில் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே வர்ற இளைஞர்கள், கிட்ஸ், அதே போல் அடல்ட்ஸ், யார் வேணாலும் இங்கே எல்லா டைப்பான புக்ஸும் இருக்குது. இந்த 10 நாள்லையும் இந்த பாப் அப் லைப்ரரி இந்த புரூக்ஃபீல்ட் மாலில் இயங்கும். இது வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டும்.